ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பத்திரமா இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து இந்த தேன் துளிகள் மாத்திரமல்ல, நீங்கள் நிறைய பேர் வந்து தயவுசெய்து நீங்கள் யூடியூப்பை பாருங்கள். யூடியூப்பில் என்னுடைய சேனலில், என்னுடைய பேரில் உள்ள சேனலில் நீங்கள் இந்த தேன் துளிகளை நீங்கள் கவனிக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் போடும் பொழுது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கும் கூட நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல போகிறேன். ஏற்கனவே இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அல்லது நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு யூரோ ஃபுட்பால் கப் நடந்து கொண்டிருக்குது, யூரோ 2021. அப்போ இந்த டைமில் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்று சொன்னால் ரொம்ப ஃபேமஸ். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணார், அன்றைக்கி ஒரு நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும் பொழுது அவருடைய டேபிளில் ஸ்பான்சர் பண்ணுகிற கம்பெனி ஆகிய கொக்கோலாவோட பாட்டில்ஸை வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக்கூடாது, ரொம்ப நிறைய அதை கன்சியூம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் எல்லோரும் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஃபுட்பால் ஸ்டார் என்ன பண்ணார், அங்கே போய் உட்காந்துட்டு இந்த ரொனால்டோ என்ன செய்தான் தெரியுமா, அந்த கொக்கோலா பாட்டில்ஸ் எடுத்து நவுத்தி வச்சுட்டு ஒரே ஒரு ஜஸ்ட் இப்படி நவுத்திட்டு கீழே அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வாட்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்டரை வச்சாப்ல. அன்னைக்குன்னு பார்த்து ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கோஇன்சிடென்டெல்லாம் நடந்ததா இல்லை என்னன்னு தெரியல, அன்றைக்கி ஒரே நாளில் கொக்கோலாவுனுடைய ஷேர்ஸ் வந்து $4 billion கீழே, ஐ மீன் ரெடியூஸ் ஆகி லாஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அது எப்படி, அது இது ரொனால்டோனால தான் நடந்துச்சா இல்லை அப்படிலாம் கிடையாது, பட் இட் தேர் மேட் பி சம் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ. ஆனாலும் கூட இது ஒரு ப்ரைமரி ஃபேக்டர். என்ன ப்ரைமரி ஃபேக்டர், இந்த கொக்கோலா வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இந்த ரொனால்டோ வந்து அந்த கொக்கோலா பாட்டில்ஸை வந்து தள்ளி வச்சதுனால அங்கே உலகம் முழுவதற்கும் அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இது குடிக்காதீங்க, இது நல்லதில்லை, தண்ணி குடிங்க அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி எடுத்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த நாளிலேயே கொக்கோலாவுடைய ஷேர்ஸ் அவ்வளோ விழுந்தது. அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனால், ஒரு மனுஷனுடைய ஒரு சின்ன ஒரு நடக்கையினால், ஒரு செயலினால் ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய லாஸ். அது வந்து பெரிய லாஸாக பேசப்படலைனாலும், அது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக இல்லைனாலும், இது ஒரு சின்ன ஒரு செயலினால் அதன் மூலமாக நடைபெற்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் அ கிரேட் எஃபெக்ட் ஃபார் அ ஸ்மால் டீட் ஆர் அ ஸ்மால் ஸ்டெப் என்று சொல்லலாம். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் கூட, ஒருவேளை நம்ம கொக்கோலா வேண்டாம், தண்ணி வேணும் இப்படிலாம் நம்ம வந்து ஆர்கியூ பண்ண வரல, பட் இந்த சேம் டைம் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு சாய்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதாவது ஆண்டவருடைய பக்கமாக நம்ம ஒரு சின்ன செயலை செய்யும் பொழுது அது சாத்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. When we take a small step in the side of God, it is a great loss for Satan. அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உபாகமம் 30:15 சொல்கிறது, உனக்கு முன்பதாக நான் ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மள்கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு, இதை நீ எடு, இதை நீ எடு, ஜீவனை எடு, மரணத்தை எடு, நன்மை எடு, தீமை எடுன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன செயல் செய்ய போகிறீங்க? நீங்கள் சின்ன சின்ன செயல்லையும், உதாரணமாக இன்றைக்கி நான் பைபிள் வாசிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னா அது சாத்தானுக்கு ஒரு தோல்வி. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அது சாத்தானுக்கு ஒரு தோல்வி. இன்றைக்கி நான் ஆலயத்திற்கு போவேன், இன்றைக்கி நான் இந்த காரியத்தை, தவறான காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது சாத்தானுக்கு ஒரு தோல்வி. ஆண்டவர் உங்களை கொண்டு, யோபுவை கொண்டு சவால் செய்தது போல் சாத்தான இடத்துல சவால் செய்ய முடியும். அதனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு சின்ன செயல் தானே இது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சின்ன ஒரு செயலில் கூட ஒரு பிரம்மாண்டமான விளைவை நீங்கள் உருவாக்க முடியும், சாத்தானுக்கு தோல்வியை உருவாக்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் நன்மையையும் ஜீவனையும் காண முடியும். காட் பிளெஸ் யூ.